வணக்கம். பீட்ரூட்டின் நன்மைகள். பீட்ரூட்டில் உள்ள இரும்பு நம் உடலில் புதிதாக இரத்த அணுக்கள் உருவாக துணை புரிகிறது. பச்சை காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பேரிச்சம்பழம், அத்திப்பழம் ஆகியவற்றை அதிக அளவு உண்டும் இரத்தத்தின் அளவு அதிகரிக்காமல் இருக்கும் பட்சத்தில் பீட்ரூட்டை வாரத்திற்கு 4 நாட்கள் உண்டால் நல்ல பலன் கிடைக்கும். சமையல் செய்து சாப்பிடுவதுடன் பச்சையாகவும் சாப்பிடலாம். கல்லீரல் கோளாறுகளுக்கும் பீட்ரூட் ஒரு சிறந்த டானிக். பித்தம் அதிகமாகி அடிக்கடி பித்த வாந்தி எடுப்பவர்களுக்கு பீட்ரூட் ஒரு சிறந்த டானிக். பீட்ரூட் கீரையையும் மற்ற கீரைகள் போல சமையல் செய்து சாப்பிட அல்சர், மஞ்சள் காமாலை போன்ற நோய்கள் சரியாகும். பல மாதங்களாக மலச்சிக்கலினால் துன்பப்படுபவர்களும் மூலக்கோளாறினால் அவதிப்படுபவர்களுக்கும் பீட்ரூட் சாறை தண்ணீருடன் கலந்து அரை டம்ளர் இரவு படுக்கைக்கு முன் அருந்த வேண்டும். பீட்ரூட்டை உணவில் அடிக்கடி சேர்த்து கொண்டால் கிட்னியில் கற்கள் உருவாவதை தடுக்கலாம். தோலில் ஏற்படும் அரிப்பு, எரிச்சல் போன்றவற்றிற்கு 2 பங்கு பீட்ரூட் ஜூஸுடன் 1 பங்கு தண்ணீரை கலந்து தடவினால் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம். புற்றுநோயால் துன்பப்பட்டு கொண்டிருக்கும் நோயாளிகள் ஊட்டி பீட்ரூட் ஜூஸ் தினமும் 1 டம்ளர் பருகி வந்தால் புற்றுநோய் பரவுவது தடுக்கப்படும். ஆரம்ப நிலையிலுள்ள புற்றுநோயை குணமாக்கும் வல்லமை படைத்தது பீட்ரூட். பீட்ரூட் பலருக்கும் பிடிக்காது, சிலருக்கு மட்டுமே பிடிக்கும். குழந்தைகளில் பலருக்கு பிடிக்கும். இது பலருக்கும் சுவை சம்பந்தப்பட்ட ஒன்றாகவே தெரிகிறது. ஆனால் இதற்கென்று பிரத்யேக மருத்துவ பயன்கள் உண்டு. பீட்ரூட் சாறை பிழிந்து எடுத்து தேனுடன் கலந்து சாப்பிட்டு வர அல்சர் குணமாகும். பீட்ரூட் சாறுடன் வெள்ளரி சாறு கலந்து சாப்பிட்டு வர சிறுநீரக கற்களும் பித்தப்பை கற்களும் சுத்திகரிக்கப்படும். பீட்ரூட் சாறுடன் படிகாரத்தை பொடியாக்கி சேர்த்து கலந்து உடல் எரிச்சல் அரிப்பு உள்ள இடங்களின் மேல் தடவ எரிச்சல் அரிப்பு மாறும். தீப்பட்ட இடத்தில் பீட்ரூட் சாறை தடவினால் தீப்பு கொப்பளமாகாமல் விரைவில் ஆறும். பீட்ரூட் கஷாயம் மூல நோயை குணப்படுத்தும். பீட்ரூட் கூட்டு மலச்சிக்கலை நீக்கும், இரத்த சோகையை குணப்படுத்தும். பீட்ரூட் சாறு அஜீரணத்தை நீக்கி செரிமானத்தை கூட்டும். பீட்ரூட்டை நறுக்கி பச்சையாக எலுமிச்சை சாற்றில் துவைத்து கொண்டு வர இரத்தத்தில் சிவப்பணுக்கள் உற்பத்தியாகும். பீட்ரூட்டை வேக வைத்த நீரில் வினிகரை கலந்து சொறி, கொடுகு, ஆறாத புண்கள் மேல் தடவி வர அனைத்தும் குணமாகும். மேலும் விவரங்களுக்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.